ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃப்யூச்சர்ஸ். நம்ம இப்போது கிளாஸ்க்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம வந்து செவன்த்து சோசியல் சயின்ஸ்லேருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவோட. செவன்த்து சோசியல் சயின்ஸ் புக் முடிஞ்சிருது, அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி வேகமாக படிச்சுட்டு எல்லோரும் பிசி ஆகணுன்றது என்னுடைய ஆசை, உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இடர். இடர் அப்படின்னாவே துன்பம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இடர். பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பேரிடர் மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. பேரிடர் அப்படின்றது இதுலேயே உங்களுக்கு இந்த கொஸ்டின் அந்த ஒரு சின்ன வேர்டிலே நம்மளுக்கு என்னன்றது தெரிஞ்சிருது. பெரிய இடர், பெரிய துன்பம் வரப்போ நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு பேர் பேரிடர் மேலாண்மை. இப்போ கொரோனா வந்திருக்கு, ஸோ நம்மளுக்கு இது பேரிடர் தானே. இப்போது வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா, அதுக்கு பேர் பேரிடர் மேலாண்மை. மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடர்பெயர்வு சுனாமி அல்லது ஆழி பேரலை எனப்படும். மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடர்பெயர்வு சுனாமி அல்லது ஆழி பேரலை எனப்படும். தீ விபத்து என்றால் அழைக்க வேண்டிய எண் 101. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம எந்த நம்பருக்கு கூப்பிடுவோம், 108க்கு கூப்பிடுவோம். அதே ஃபயர் எங்கேயாச்சும் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா 101 அப்படின்ற நம்பருக்கு நம்ம கூப்பிடணும். இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் சாவித்ரிபாய் பூலே 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். ஸோ இவரோட மனைவி பேர் என்ன, சாவித்ரிபாய் பூலே. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா சிவராஜ். இந்த மாதிரி முதல் பெண் அப்படின்ற வர க்வெஸ்சன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியார். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியார். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டான்ஸ் பொருட்கள் சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. அமைப்பு, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு பொருட்கள் சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டான்ஸ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. அரசாங்க அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஒலிகோ போலி என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். டாஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். ஒலிகோ போலி. போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு சக்கரம். போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு சக்கரம். நம்ம நம்ம போன தடவை கூட ஒரு சோசியலில் படித்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மின் ஏற்றி அப்படின்ற ஒரு அந்த மின் அலைன்னு நினைக்கிறேன், திங்ஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு கூட சக்கரம் மூலமாக தான் வந்து அந்த மின்சாரத்தை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு சக்கரம். நமது வாழ்க்கை பயணத்தில் டேஷ் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாகும். சாலையை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாது, எல்லாத்துக்குமே தான் தெரியும். எல்லாருமே வந்துட்டு வானத்தில் பறந்துட முடியாதுல்ல. எல்லோரும் ஒரு கட்டத்தில் அப்படியே அவங்க பெரிய பணக்காரவங்களா இருந்தாலுமே வானத்தில் பறக்கிற அளவுக்கு எப்படி தான் போகணும், சாலை வழியாக தான் போய் ஆகணும். சாலைகளில் அதிகமான வாகனங்களால் டேஷ் மற்றும்
டேஸ் மாசுபாடு ஏற்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. சாலைகளில் அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. டேஸ் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தருபவர் ஆவார். குடும்பத் தலைவர் குடும்பத்திற்கு வருமானம் நீட்டி தருபவர் ஆகிறார். ஆனால் வந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. ஸோ குடும்ப தலைவர் மட்டும் இல்லை, குடும்ப தலைவியும் வேலைக்கு போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டாஸ் என்று சொல்லால் குறிக்கிறோம். வரி விதிப்பு வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே வரி விதிப்பு என்றும் சொல்லால் குறிக்கிறோம். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதச்சாரா வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதச்சாரா வரி. என்னென்னா இப்போது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கும், ப்ரைவேட் ஜாபில் இருக்கும் அப்படின்லாம் பார்க்காம ஒரே வரி எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு பேர் விகிதச்சாரா வரி. டேஸ் என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்தப்படுவதாகும். அன்பளிப்பு வரி. அன்பளிப்பு வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். நேர்முக வரி. வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. நேர்முக வரி வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி உடையது. மறைமுக வரி என்பது அதிக நெகிழ்ச்சி உடையது. மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு 108 எண்ணை அழைக்கலாம். நான் சொல்லலை உங்களுக்கு முன்னாடியே 108 எண்ணை அழைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு வந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுபவர். இப்போது வந்து நம்மளுக்கு எதிர்கட்சி தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம். உலகத்தின் சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை ஆகும். நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை ஆகும். நெறிமுறை கோட்பாடு எல்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி. இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி.